சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அடமானம் வைத்த நகைகளை திரும்பத் தராத கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் வெள்ளரிவெள்ளி ஊராட்சியில் 2000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி வந்த மோகன் என்பவர் பணம் கையாடல் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து மணி என்பவர் சங்க செயலாளர் பொறுப்பிலிருந்து வருகிறார். இந்த நிலையில் நகைகளை அடமானம் வைத்தவர்களும் டெபாசிட் செய்தவர்களும் பணத்தை கேட்டு வந்தபோது அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கூட்டுறவு சங்கத்தை பெண்கள் உட்பட 100-க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். வெள்ளிரிவெள்ளியில உள்ள கூட்டுறவு பேங்க்ல வந்து 5 பவுனை வந்து 2021 பிப்ரவரி மாசம் வச்சிருக்கேன். வச்சதுக்கு எனக்கு இப்ப வரைக்கும் பணம் கிடைக்கல, பணமே கிடைக்கல. ஆனா இப்ப அதுக்கான நகையும் எனக்கு திருப்பி தரமாட்டாங்க, பணமும் தரமாட்டேங்கிறாங்க. நான் அப்ப இப்ப வந்து நான் பேங்க்ல வந்து அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன், தினமும் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. இந்த மேனேஜர் தான் இதெல்லாம் எடுத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. மேனேஜர் வீட்டுல போய் கேளுங்கிறாங்க. நாங்க வீட்டுல போய் கேட்டா இங்க எதுக்கு வந்து கேக்குறீங்க, இதெல்லாம் பேங்க்ல போய் கேளுங்க, அவர் எங்க வீட்டுக்கு சஸ்பெண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு எங்களை எல்லாம் திட்டி அனுப்புறாங்க.